குட்வில் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட 20 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டாக. நேற்று மார்க்கெட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 33,700 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஜூலை மாத கான்ட்ராக்டோடது. இப்போ இருக்க கரண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிறனால நம்ம ஜூலை மாத கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகிறோம். 33,700 ஓப்பன் ஆன மார்க்கெட் 33,600 வரைக்கும் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்து ஏற்றத்தை கொடுத்து 33,800 வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகி 33,750 க்ளோஸ் ஆகியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் 33,600 பக்கமாகவோ இல்லை அதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த ப்ரைஸ் ஓப்பனிங் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்கேலில் நம்ம சுருக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த 33,600 அப்படின்றது ஒரு லெவலாக மார்க்கெட் மெயின்டைன் பண்ணிட்டு வருது. எப்பப்போல்லாம் மார்க்கெட் சரிவை கொடுத்தாலும் இந்த 33,600 அப்படின்றது மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கேன். ஸோ அதனால் 33,600 கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு நெகட்டிவ் சைனாக இருக்கும். அது ஒரு செல்லிங் சைனாக தான் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் பார்க்க முடியும். அப்படி இருந்தாலும் 33,600 மேலே கடந்த 2 ட்ரேடிங் செஷனில் ட்ரேட் ஆன சமயத்திலும் பார்த்தோம்னா பெரிய பயங்க எதுவும் இல்லை. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் மார்க்கெட் அதுக்கப்புறம் தொடர் சரிவை கொடுத்து ரொம்ப சீக்கிரமாகவே இதே ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னா இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து தான் ட்ரேட் பண்ண முடியும். முதல்ல ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கலாம், ஏன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுனால. முதல்ல மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். 33,600 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுதா இல்லை கம்ஃபர்டபுளாக இதை விட்டு கீழே ஓப்பன் ஆகுதா. இதை விட்டு ரொம்ப கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட்டில் செல்லிங் இருக்குன்னு சொல்லி நம்ம செல் பண்ணலாம். 33,800 வரைக்கும் செல் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்படி இல்லை, அப்படி இல்லாமல் 33,600 இந்த ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இந்த 33,600 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ண முயற்சி செய்யலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பமான இடம் தான், பார்த்து கவனமாக நம்ம ட்ரேட் பண்ணும். இது எப்படி ஆப்ஷன்ஸில் பண்ணலான்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆப்ஷன் செயின் வந்து ஜூலை மாதம் கான்ட்ராக்ட் ஓடுது. இதில் வந்து ஜூலை மாதம் மந்த்லி கான்ட்ராக்ட் ஓடுது. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா 33,200 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அந்த ரேஞ்சு கீழே கம்ஃபர்டபுளாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 33,200 கால் புட் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். அண்டர்லைங்க செட் சரிவை கொடுக்க கொடுக்க அந்த புட் ஆப்ஷன் மதிப்பை ஏற்றத்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் 33,600 மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா 34,000 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை வாட்ச் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். குட்வில்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 937 927 நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. நன்றி, வணக்கம்.